பாரதிபுரம் வட்டாரத்து மக்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆகி இப்பத்துக்கு கேண்டிடேட் நாமினேஷன் ஃபைன் பண்ணி ஒரு 15 நாள் ஆச்சு. வில்லேஜ் பார்ப்போம், வேற யாரெல்லாம் கேன்வஸ் பண்ணிருந்தாலும் பாரதிபுரத்துல வரணும். பாரதிபுரம் பிஜேபியோட கோட்டை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 2018 கூட இங்க நல்ல ஓட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. அதே கூட அதே மாதிரி இந்த தடவை கூட பாரதிபுரம் ஒரு பூத்து, பாரதிபுரம் வார்த்துட்டு கொல்லி சேருது, சுசைபாளையம் சேருது, காமராஜ் பட்டம் சேருது, அதுக்காக ரைட் சைட்ல இருக்கிற வார்டு வார்டு நம்பர் 33, லெப்ட்ல இருக்கிறது வார்டு நம்பர் 32. இந்த ரெண்டு வார்டுமே நம்மளுக்கு எப்பயும் பிஜேபிக்கு 2008 இருந்தே நம்மளுக்கு நல்ல லீட் கொடுத்து வந்துருக்குது. அதே நம்பிக்கையில லாஸ்ட் டைம் பிஜேபி அபியர்த்தி நம்ம சிஸ்டரான அஸ்வினி சம்பங்கி நின்று தோத்தாங்க, அதுக்கு 1008 காரணம் இருக்கு. ஆனா இந்த தடவை ஸ்டேட்லயும் பிஜேபி வருது, நம்ம எம்பி இருக்கிறாரு, சென்டர்லயும் பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது. எப்போ ஸ்டேட்டும் சென்டர் பிளஸ் எம்பி பிஜேபி இருந்து இங்க ஒரு பிஜேபி எம்எல்ஏ இருந்தாக்கா 10 ஆகிற வேலை வந்து ஒரே நாள் ஆகும், 10 ஆக வேண்டிய வேலை ஒரே நாள் ஆகும். அந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். இந்த தடவை வெற்றி பண்ணுவோம், வெற்றி பட்டு எம்பி பிளஸ் இங்க அஸ்வினி எம்எல்ஏ எம்எல்ஏ பிளஸ் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஏன்னா கேஜிஎஃப் சம்பந்தப்பட்ட கேஜிஎஃப் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பெம்எல் ஆகட்டும் பிஜிஎம்எல் ஆகட்டும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது. பாரதிபுரம் ஏரியாதல்லிருவಂತಹ நம்பர் 33-32 வார்டினல்லிருவಂತ எல்லா நம்ம பிரிய கிராமஸ்தரிகு மதபாந்தவரிகு நான் நமஸ்காரங்களை தெரிவிஸ்தா. நம்ம ನೆಚ್ಚಿನ ಸಹೋದರರು, ಹಿರಿಯ ಮುಖಂಡರು ಹಾಗೂ ನನ್ನ ಮಾರ್ಗದರ್ಶಕರು ಸಹೋದರಾದಂತಹ ನಮ್ಮ ಕಮಲಣ್ಣ ಅವರೇ, ನಗರ ಭಾಗ್ಯದ ಅಧ್ಯಕ್ಷರಾದಂತಹ ಕಮಲಣ್ಣ ಅವರೇ ಹಾಗೂ ಎಲ್ಲ ಪಕ್ಷದ ಹಿರಿಯ ಮುಖಂಡರೇ, ಎಕ್ಸ್ ಕೌನ್ಸಿಲರ್ ಗಳಾಗಿರ್ಲಿ ಮತ್ತೆ ನಮ್ಮ ಪ್ರೆಸೆಂಟ್ ಕೌನ್ಸಿಲರ್ ಮೆಂಬರ್ಗಳು ಹಾಗೂ ಎಲ್ಲ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸೀನಣ್ಣ ಅವರು, ಸಚ್ಚಿದೇಲ್ಲಣ್ಣ ಅವರು, ಗಾಂಧಿ ಅಣ್ಣವರು, ಮಹಿಳಾ ಮೋರ್ಚಾದ ಅಧ್ಯಕ್ಷರಾದಂತಹ ಸಂಘಮಿತ್ರಕ್ಕ ಅವರೇ, ಮತ್ತೆ ಇಲ್ಲಿನ ಮಹಿಳಾ ಭಾಗದಲ್ಲಿ ಈಗ ಗುರುತಿಸಿಕೊಳ್ತಿರುವಂತಹ ದಿವ್ಯಾಕ ಅವರೇ ಹಾಗೂ ಎಲ್ಲ ನನ್ನ ಮಹಿಳಾ ಮೋರ್ಚಾದ ಕಾರ್ಯಕರ್ತರೇ ಹಾಗೂ ಈ ಭಾಗದ ಎಲ್ಲಾ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ತಾಯಿಂದರೆ, ಅಕ್ಕ ತಮ್ಮಂದಿರೇ ಹಾಗೂ ಪಕ್ಷದ ಯುವ ಮುಖಂಡರೇ ಎಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ನಾನು ನಮಸ್ಕರಿಸ್ತಾ. ನಿಮ್ಗೆಲ್ರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ, May 10 ಎಲೆಕ್ಷನ್ ಬರ್ತಿದೆ. ಈಗ ಎಲ್ಲಾರು ಕೂಡ ಎಲ್ಲಾರು ಓಡಾಡ್ತಿದ್ರಿ, ನಾವು ಹಗಲಿರುಳು ದುಡಿತಾ ಇದ್ರಿ, ನಮ್ಮ ಎಲ್ಲ ಮುಖಂಡರಾಗಿರ್ಲಿ ಎಲ್ಲಾರು ಆಗಿರ್ಲಿ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಿಲ್ಲ, ಅವ್ರು ಸರಿಯಾಗಿ ಊಟ ನೀರು ತಿಂತಿಲ್ಲ. ಈ ಒಂದೇ ಕಾರಣ ನಮ್ಮ ದೇಶ ಮತ್ತೆ ನಮ್ಮ ರಾಜ್ಯ ಎರಡರಲ್ಲೂ ಬಿಜೆಪಿ ಬರ್ಬೇಕು, ಡಬಲ್ ಇಂಜಿನ್ ಸರ್ಕಾರ ಬರ್ಬೇಕು. ಹಾಗಾಗಿ ಹಗರಿರು ಪಣ ತೊಟ್ಟು ನಾವು ನಮ್ಮ ಕ್ಷೇತ್ರದ ಎಂಎಲ್ಎನ ಅಭ್ಯರ್ಥಿನ ನಾವು ಗೆಲ್ಲಿಸ್ಕೋಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಕಾರಣದಿಂದ ಎಲ್ಲರೂ ನನ್ನ ಹಿರಿಯ ಮುಖಂಡರು ಸಹೋದರರು ಎಲ್ಲರೂ ಪ್ರೀತಿಯಿಂದ ಜೊತೆ ಗೂಡಿಸ್ಕೊಂಡು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ಮನೆ ಮನೆಗೂ ಮತಯಾಚನೆ ಮಾಡಕ್ ಹೋದಾಗ ಎಲ್ಲರೂ ಹೇಳೋದೊಂದೇ, 5 ಕಾಲ ನಮ್ಮ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಕುಂಠಿತಗೊಂಡಿದೆ. ಹಾಗಾಗಿ ಮತ್ತೆ ನಾವು ಇನ್ನೂ ಒಂದು 5 ನಾವು ನಮ್ಮ ಕ್ಷೇತ್ರವನ್ನ ಹಾಳು ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಿಕ್ಕೆ ನಮ್ಗೆ ಇಷ್ಟಪಡಲ್ಲ. ಬಿಜೆಪಿ ಅಭ್ಯರ್ಥಿ ಆದಂತ ಅಶ್ವಿನಿ ಸಂಪಂಗಿ ಅವ್ರಿಗೆ ನಾವು ಓಟ್ ಹಾಕ್ತೀರಿ ಅಂತ ಹೇಳಿ ಎಲ್ಲಾ ನನ್ನ ತಾಯಂದಿರು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ನಾವು ನಮಗೆ ಹೇಳಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ಹೃದಯಪೂರ್ವಕ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ನನಗೆ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ ಎಲ್ರಿಗೂ ಕೂಡ ಹೃದಯಪೂರ್ವಕ ನಾನು ಧನ್ಯವಾದವನ್ನ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ನಮ್ಮ ಗುರಿ ಒಂದೇ ಆಗಿರ್ಬೇಕು, ನಮ್ಮ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಯಾರ್ಯಾರು ನಿರುದ್ಯೋಗಿಗಳಿದ್ದಾರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ಒಂದು ಉದ್ಯೋಗ ಸಿಗ್ಬೇಕಂದ್ರೆ, ಎಲ್ಲಾ ರೀತಿಯ ಒಂದು ಯೋಜನೆಗಳು ಸಿಗ್ಬೇಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಸರ್ಕಾರ ಬಂದ್ರೆ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ. ಆ ಸರ್ಕಾರ ನಮ್ಮ ಬಿಜೆಪಿ ಸರ್ಕಾರ ಬರ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ಮೊಟ್ಟ ಮೊದಲನೇ ಬಾರಿಗೆ ನಮ್ಮ ಕೆಜಿಎಫ್ ನಿಂದ ಒಬ್ಬ ಶಾಸಕರನ್ನ ನಾವು ರಾಜ್ಯಕ್ಕೆ ಕಳಿಸಿದ್ರೇನೆ, ನಾವು ನಮ್ಮ ಒಂದು ಕೈ ಜೋಡಿಸಲಿದ್ರೇನೆ ನಮ್ಮ ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರ ಬರಕ ಸಾಧ್ಯ ಆಗೋದು. ಹಾಗಾಗಿ ತಮ್ಮಲ್ಲೆಲ್ಲರಲ್ಲೂ ನಾನು ಪ್ರೀತಿಯಿಂದ ಕಳ್ಕಳಿಂದ ಹೇಳ್ಕೊತಾ ಇದ್ದೀನಿ. ಎಲ್ಲಾರು May 10 ಓಟ್ ಪೋಟ್ಟು உங்க வீட்டு பிள்ளையே நீங்க தேர்ந்தெடுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு உங்க வீட்டு உங்க கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்புறமா உங்க வீட்டை வேலைக்காரி மாதிரி நான் வேலை செய்வேன்னு நான் சொல்றேன். தயவு செஞ்சு எல்லாருமே May 10 தாமரை சின்னத்துக்கு ஓட் போடுங்க.
जय हिंद जय कर्नाटक माते जय भीम அடிம்பள்ளி கிட்ட போய் பார்த்தா 10000 பேருக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல வேலை அப்புறம் இன்ன 40000 க்கு அது கூடவே நாங்க கட்டிட்டு எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும்னு நாங்க மோர்ச்ச எடுத்துக்கிறோம் அப்ளிகேஷன் எல்லாம் நீங்க யார் வேணா நம்ம கமல் பிரஸ் சிட்டி பிரசிடென்ட் கிட்ட சொன்னா அவங்களுக்கு எல்லாம் அப்ளிகேஷன் கொடுக்குறோம் வீட்டுக்கு வந்துருக்கு வீட்டு கிட்ட பஸ் வருது உங்களுக்கு கூட்டி போய் கூட்டி வராரு அப்புறம் ஆஸ்பத்திரி கேன்டீன் ப்ரீசோ அப்புறம் ஏஎஸ்ஏ பிஎஃப்ஓ ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி அது உங்களுக்கு யாருக்கு வேணுமோ அவங்களுக்கெல்லாம் நீங்க கமல் கிட்ட லிஸ்ட் கொடுத்தா நான் அவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் கொடுப்பேன் ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಫಂಕ್ಷನ್ ಡೆಕೋರೇಷನ್ ಕ್ಯಾಟರಿಂಗ್ ಮುಂತಾದ ಅರೇಂಜ್ಮೆಂಟ್ ಅನ್ನ ಎಲ್ಲಿ ಬುಕ್ ಮಾಡೋದು ಅಂತ ಯೋಚಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ ಹಾಗಾದ್ರೆ ಯೋಚನೆ ಬಿಡಿ ನಮಗೆ ಒಂದೇ ಒಂದು ಕಾಲ್ ಮಾಡಿ ನಿಮ್ಮ ಯಾವುದೇ ಫಂಕ್ಷನ್ ಆಗಿರಲಿ ಎಲ್ಲ ಅರೇಂಜ್ಮೆಂಟ್ ನಮ್ಮ ಕಡೆಯಿಂದ ನಿಮ್ಮ ಫಂಕ್ಷನ್ ನಮ್ಮ ಅರೇಂಜ್ಮೆಂಟ್ ಮಂಟಪ ಬುಕ್ಕಿಂಗ್ ಡೆಕೋರೇಷನ್ ಕ್ಯಾಟರಿಂಗ್ ಇನ್ವಿಟೇಷನ್ ಪ್ರಿಂಟಿಂಗ್ ಮ್ಯೂಸಿಕ್ ಡಿಜೆ ಫೋಟೋಗ್ರಾಫಿ ವಿಡಿಯೋಗ್ರಾಫಿ ಮುಂತಾದ ಅರೇಂಜ್ಮೆಂಟ್ ಮಾಡಲಾಗುತ್ತೆ ಹಾಗಾದ್ರೆ ತಡೆಯಾಕೆ ಹೀಗ್ಲೇ ಕರೆ ಮಾಡಿ ತಾರಕ್ ಡ್ರೀಮ್ ಏವೆಂಟ್ಸ್ ಮೊಬೈಲ್ ಸಂಖ್ಯೆ 789925169.